ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோல நான் பார்க்க போறோம், நீங்க Zoom அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களா உடனே போய் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. எதனால அப்படி சொல்றேன்னா, இருந்தா Zoom அப்ளிகேஷன் செக்யூரிட்டி த்ரீட்ஸ் னு கிரியேட் ஆயிருக்கு. சோ இந்த கிரியேட் த்ரீட்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெண்டு தடவை வார்னிங் பண்ணிருக்காங்க. சோ நம்ம கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரியான வார்னிங் எதுவுமே பண்ணல. சோ நம்ம எல்லாரும் ரீசெண்டா யூஸ் பண்ணியிருக்க வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் வந்து Zoom தான். சோ இதுல எப்படி ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதா, நம்ம டேட்டாஸ்லாம் ஹேக் பண்ணப்பட்டு டார்க் வெப் இந்த வெப் பேஜ்ல வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் விலை குறைந்த விலையில் வந்து டேட்டாஸ்லாம் ஷேர் பண்றாங்க. சோ இது எப்படி நடக்குது அதெல்லாம் பார்க்க போறோம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். Guys, இந்த டைம் பீரியட்ல எல்லாரும் வீடியோ கான்ஃபரன்சிங்காக யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் தான் Zoom அப்ளிகேஷன். ஸோ இது வந்து 500 மில்லியன்ஸ் பிளஸ் யூசர்ஸ் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ இது வந்து பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து விண்டோஸ், மேக், ஐஓஎஸ், Android, ஸோ இதில் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப் தான் இந்த Zoom அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ப்ரைவேட் செட் பண்ணிக்கொள்ளலாம், ஹோஸ்ட்டுக்கும் ப்ரைவேட்டாக செட் பண்ணிக்கொள்ளலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ப்ரைவேட்டாக செட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் இதனூடாக ஜாயின் பண்ணலாம். கேஸ் நீங்கள் எல்லாம் வெப்கம் யூஸ் பண்ணி வீடியோ ஜாயின் ஆகி இருந்தீங்களா இருந்தால், ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் பேக்ரவுண்ட் ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் நம்ம ஃபேஸ் பிரைட்னஸ் அண்ட் ஃபேஸ் ஃபில்டர் பண்ண. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா இருந்தால் நம்மட ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேர் கலர் அண்ட் ஐப்ரோ கலர் அண்ட் பேர்ட் கலர் அண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பிசியில் யூஸ் பண்ணால் மாத்திரமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் மற்றப்பக்கிட்ட பார்த்தீங்களா இருந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து Zoom த்ரெட், இதன் மூலமாக நம்மளோட டேட்டாஸ்லாம் ஹேக் பண்ணப்பட்டு டார்க் வெப் பேஜில் வந்து கம்மியான விலையில் இப்போதைக்கு 5 லேக்ஸ் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு சேலில் இருக்குது. ஸோ இந்த டார்க் வெப் பேஜ்னால் என்னன்னா, இல்லீகலான திங்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் செல் பண்ணுறது, ஸோ ஹேக்கர்ஸ், இந்த மாதிரியான பேஜ் தான் டார்க் வெப் பேஜ். ஸோ இப்போதைக்கு 5 லேக்ஸ் தானடா அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்படுறது. டேட்டாஸ்லாம் நம்ம ஃபோனில் வச்சுருக்கோம்னு கேட்டிங்களா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இதுவும் பெயருமே அதனோட, அதனால தான் ஒரே ஒரு அன்யூஸ் சொல்றேன், இதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ இது தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, Zoom பூமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான். ஸோ நம்மளுக்கு தெரியாத ஆக்கள் வந்து இதனூடாக ஜாயின் ஆகி அன்னொன்று நல்ல ஃபோட்டோஸ் அண்ட் இதில் ஷோ பண்ண வரான். இதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் வந்து வெளிநாட்டில் வந்து இப்போதைக்கு டீச்சர்ஸ் வந்து அவனோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ டீச் பண்ணியிருக்க நேரத்தில், ஸோ அவரோட தெரியாத ஒரு ஆள் வந்து அதன் அந்த லிங்க்னூடாக அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜாயின் ஆகி தேவையில்லாத வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த Zoom அப்ளிகேஷனை வந்து லீவ் பண்ணி, ஸோ இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அப்ளிகேஷன், ஸோ இது எல்லோரும் அன்யூஸ்வல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா. ஸோ இது எப்படி நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃபரன்ஸிங்காக வீடியோ கான்ஃபரன்ஸிங்காக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்னூடாக அந்த லிங்க்கை வந்து சம்டைம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அல்லது அந்த டீச்சர்ஸ் வந்து சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்கலாம், இதனூடாக ஜாயின் பண்ணியிருக்கலாம். அண்டு இந்த லிங்க் நூடாக போகிறப்ப ஒரு அந்த யாரும் ஜாயின் ஆகக்கூடாது, அந்த பாஸ்வேர்டும் கொடுத்துருக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக யாருமே இந்த மாதிரியான பாஸ்வேர்ட் கொடுத்துருல. ஸோ இதனூடாகவும் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் தெரியாத நபர்கள் ஜாயின் ஆகலாம். ஸோ செகண்ட் வே பார்த்தீங்கன்னா, அந்த ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கூட. ஸோ இதில் வந்து எண்டு டு என்கிரிப்ஷன்னு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்குன்னு ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. Zoom அப்ளிகேஷன் வீடியோ காலில் வந்து சின்ன லொக் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த லொக் மாதிரியான சிம்பிளை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் எண்டு டு என்கிரிப்ஷன் சேஃப்டி தான் காட்டும். சம்டைம் இப்போ வந்து பார்த்தீங்களா இருந்தால் டிரான்ஸ்போர்ட் என்கிரிப்ஷன் தான் இருக்குன்னு காட்டுது. ஓகே, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா இருந்தால், எண்டு டு என்கிரிப்ஷன் வந்து இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான செக்யூரிட்டியான ஆப்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து சர்வருக்கு டீக்ரிப்ட் ஆகி போகும், அந்த மெசேஜ் வந்து டிரெக்டாக ரிசீவருக்கு போகும். ரிசீவர் சென்டர் அவங்க மட்டும்தான் இந்த மெசேஜஸ் வந்து படிக்க முடியும். நடுவில் வந்து சர்வர் நினைச்சா கூட அந்த மெசேஜை படிக்க முடியாது. இது தான் எண்டு டு என்கிரிப்ஷன். ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட் என்கிரிப்ஷன்னா, இப்போ சென்டர் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறாரா இருந்தால் அந்த மெசேஜ் வந்து சர்வருக்கு போகும். ஸோ அந்த சர்வர் நூடாக யார் வேணாலும் அந்த மெசேஜை படிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதனால தான் நான் Zoom அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு நீங்கள் லாகின் ஆகியிருந்தீங்க இருந்தால் லாக் அவுட் ஆகிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறேங்க, நானும் தெரிஞ்சுக்கொள்வேன். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்டு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா.